பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்துக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு மனிதனுடைய மன தூய்மை அவனை மேன்மைப்படுத்தும், அவனுடைய உடல் தூய்மை அவனை ஆரோக்கியப்படுத்தும், ஒரு நாட்டினுடைய தூய்மை அந்த நாட்டை வளமாகவும் பலமாகவும் மாற்றும். இதை கருத்தில் கொண்டுதான் நமது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு திட்டத்தை வெளியிட்டாங்க, அதுதான் தூய்மை இந்தியா திட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சிக்கு வந்திருக்கோம். ஒரு சில விஷயங்கள் இந்த ஊரை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதாவது ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வர விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். இந்த ஊருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் சொல்லலாம். அதாவது தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இவங்க வந்து ரொம்ப அழகாக செயல்படுத்திட்டு வராங்க. அதனால் இந்த ஊரில் நிலத்தடி நீர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேயும் வந்து குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு அழகாக தரம் பிரித்து அதை வந்து உரமாக மாற்றி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. மற்றும் ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. டிங்கு காய்ச்சலால் ஒவ்வொரு வருடமும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. இங்கே டிங்கு முழுமையாக தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருந்தது, வர ஜனவரி மாதத்தோட பிளாஸ்டிக்கை வந்து முழுமையாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து தடைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்கன்னாக்கா, அதை வந்து ரொம்ப அழகாக செயல்படுத்திட்டு வராங்க. ஒவ்வொரு அலுவலகத்திலும் வந்து பிளாஸ்டிக் தடைப்பட்டது, இங்கே பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இது நம்ம வந்து செயல் வடிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திருமதி பிரேமா செயல் அலுவலர் அவர்கள்கிட்ட இந்த ஊரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் செயலாளராக பணியாற்றி வருகிறேன். எங்களுடைய பகுதியில் கிட்டத்தட்ட 20 சதுர கிலோமீட்டர் கொண்ட பகுதியாகும். இப்பகுதி 15 வார்டுகளை கொண்டது. கிட்டத்தட்ட 30,000 பாப்புலேஷன் அடங்கி உள்ளது. நமது அரசு திட்டத்தின் கீழ், அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இப்பேரூராட்சியில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் நடந்து வருகின்றன. அப்பணிகளில் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், தனிநபர் கழிப்பிடம், பசுமை வீடு திட்டம் மற்றும் அனைத்து திட்டங்களும் மிகவும் சிறப்பான முறையில் இப்பேரூராட்சியில் நடைபெற்று வருகிறது. இந்த திட்ட செயலாக்கத்தினை நாம் பகுதிகளில் சென்று பார்க்கும் பொழுது தங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இதை தவிர ஒவ்வொரு வீடுகளிலும் மழைநீர் சேமிப்பு திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த மழைநீர் சேமிப்பு திட்டத்தினை வந்து மக்களிடம் ஏன் மிக அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் என்றால், இனி வரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டினை தவிர்ப்பதற்காக தற்போது கட்டிட வரைபடம் மற்றும் வரி செலுத்த வருபவர்கள் மற்றும் எல்லா நல திட்டங்கள் எது வேண்டுமானாலும் நம்மை தேடி வருகின்ற, நம் பேரூராட்சியை தேடி வருகின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் நாம் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தினுடைய தன்மையை அவர்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்து விழிப்புணர்வு கொடுத்து வருகிறோம். முதல்வர் அவர்கள் அறவே பிளாஸ்டிக் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று நமக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் நாம் பிளாஸ்டிக்கை அறவே ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தினை நமது பேரூராட்சி உள்ள அனைத்து பகுதிகளிலும் பேனர்கள் மூலமாகவும் நோட்டீஸ் விளம்பரங்களின் மூலமாகவும் நமது பேரூராட்சி பணியாளர்கள் மூலமாகவும் பல்வேறு நடன குழுக்களை வரவழைத்து ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர்களுக்கு விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு அளித்துள்ளோம். எதனால் பிளாஸ்டிக்கினால் வருகிற ஒவ்வொரு நோய்களையும்
பிளாஸ்டிக்கினால் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து பொதுமக்கள் பிளாஸ்டிக்கை அறவே ஒழிக்க வேண்டும் என்றும் நமது ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி பொதுமக்கள் இன்றைய சூழ்நிலையில் ஹோட்டல் மற்றும் கடைப்பகுதிகளில் அவர்கள் துணிப்பை மற்றும் வாழை இலைகளில் அவர்கள் உணவு அருந்துவதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. மேலும் நமது மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களின் அறிவுரைக்கு இணங்க, மேலும் எங்களுடைய பேரூராட்சி இயக்குனர் அவர்களின் அறிவுரைகளுக்கு இணங்கவும், எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுரைகளுக்கு இணங்கவும் அனைத்து பேரூராட்சிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் இந்த பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது, நாம் துணிப்பையே தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் நாம் பல்வேறு விழிப்புணர்வுகளை இன்னும் செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப ஒரு பெரிய அளவில் வந்து இங்கே தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தக்கூடிய இந்த திடக்கழிவு மேலாண்மை மற்றும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ரொம்ப அழகாக செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த வளமீட்பு பூங்காவுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது இந்த ஊரில் கலெக்ட் பண்ணக்கூடிய அத்தனை குப்பைகளையும் கொண்டு வந்து இங்கே தான் வந்து தரம் பிரிக்கிறாங்க. தரம் பிரித்து அதை மக்க வச்சு உரமாக மாற்றுறாங்க. உரமாக மாற்றுறதோட மட்டும் அல்லாமல் இந்த வளமீட்பு பூங்காவிலே ஒரு குட்டி விவசாயமும் பண்ணுறாங்க இந்த உரங்களை வைத்து. இதுதான் நம்ம வந்து செயல் வடிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செயல்படுத்துகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரித்து மக்கக்கூடிய குப்பைகளை ரொம்ப அழகாக இப்படி வந்து உரமாக மாற்றி வச்சுருக்காங்க. இதுக்கு பெரும் பங்கு உதவி செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஹேண்டில் ஹேண்ட் நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜர் திரு ரகுபதி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட கேட்போம். இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு முதல்ல வந்து திருமதி பிரேமா மேடம் இஓ செயலாளராக இருக்காங்க, அவங்களோட முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் வந்து ஹேண்டில் ஹேண்ட் எங்கள் நிறுவனம் வந்து ஒரு 3 வருஷமாக செயல்படுத்திட்டு வரோம், சிறப்பான முறையில் செயல்படுத்திட்டு வரோம். திருப்பெரும்புதூர் பேரூராட்சியில் வந்து 53 பசுமை நண்பர்கள் இருக்காங்க. அந்த 53 பசுமை நண்பர்கள் தினசரி 7 டன் குப்பைகளிலிருந்து 9 டன் குப்பைகளை வந்து உருவாகிற குப்பைகளை தரம் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. மக்கும் குப்பை, மறுசுழற்சி குப்பை, மக்காத குப்பை. தற்போதைய நிலவரப்படி ஒரு 7-9 டன் குப்பைகள் உருவாக்கப்பட்டுருக்கு. அதில் 5-6 டன் மக்கும் குப்பைகள் இங்கே கொண்டு வந்து இது வளமீட்பு பூங்கா, நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பசுமையாக இருக்குது. இந்த வளமீட்பு பூங்காவில் 3 வகையான உரம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். மண்புல் உரம், உயிர் உரம், அப்புறம் விண்ட்ரோ மெத்தடில் ஒரு உயிர் உரம். ஸோ இங்கே வந்து அந்த 6 டன் குப்பைகள் வந்து தரம் பிரித்து கொண்டு வந்துருந்தது. மாதம் மாதம் சாணங்கள் தெளிக்கப்பட்டு இயற்கை உரமாக மாற்றப்பட்டுருக்கு. இப்போ நீங்கள் சுற்றி பார்க்கலாம், இங்கே இந்த வளமீட்பு பூங்கா ரொம்ப பசுமையாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இங்கே உருவாகி இந்த எருக்களை வச்சு அதுக்கு சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறதுனால தான். இது இல்லாமல் இந்த இங்கே உருவாகிற உரத்தை வந்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்குறோம். முக்கியமான விஷயங்களை வந்து இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம மண் மலட்டுத்தன்மை அடையிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றது ரசாயன உரம். ஒரு காலத்தில் நிறைய ரசாயன உரங்களை நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரெண்டாவது, வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய காய்கறிகளை வெளிநாட்டில் வந்து தவிர்த்தாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்துட்டு இருந்ததுனால. இதை கருத்தில் கொண்டு தான் நமது பாரத பிரதமர் அவர்கள் வந்து இயற்கை உரங்களை உருவாக்கணும், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த திட்டம், அது இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்க. இதன்படி நிறைய இடத்துல செயல்படுத்திட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி, மண்ணின் மைந்தர்கள் மண்புழு உரம், மண்ணின் ஆதாரம் மண்புழு உரம், மண்ணின் உயிர் மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தால் தான் நம்ம எதிர்கால இந்தியா வளமாக போகுது அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லிட்டு இருப்பேன். அதற்கான காரணம் எப்படின்னா, மண் வளமாக இருந்தாக்கா தான் அதில் வளரக்கூடிய செடிகளும் காய்கறிகளும் வளமாக இருக்கும், அதை சாப்பிடக்கூடிய நாமளும் வளமாக இருக்கும். இது நம்ம
எதிர்கால நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் இந்த ஸ்ரீபெருமுதல் பேரூராட்சியில் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இந்த மண்புழு உரங்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க. திரு ரகுபதி கிட்ட கேட்போம், இது எப்படி செயல்படுத்துறாங்க, எப்படி அவங்களுக்கு சவாலாக இருந்தது இதை செயல்படுத்துறது அப்படின்றது கேட்போம். சொல்லுங்க, மண்புழு உரங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வந்து செயல்படுத்திட்டு இருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இங்கே உருவாகிற மக்கும் குப்பைகளில் வந்து 30-45 நாள் வரைக்கும் சாணக்கரைசலை கொண்டு வந்து தெளித்து அதை வந்து ரொட்டேஷன் பண்ணிவிட்டு 30-45 நாளுக்கு ஆனதுக்கப்புறம் ஓரளவு மக்கிய மக்கும் குப்பையில் கொண்டு வந்து இங்கேருந்து போட்டுறோம். மண்புழு வந்து உலகத்திலே ஒரு 7000 வகையான மண்புழு இருக்குது. ஆனால் 7000 வகையான மண்புழுக்களை வச்சு நம்ம மண்புழு உரம் தயார் பண்ண முடியாது, குறிப்பிட்ட ஒரு சில உயிரினங்களை வச்சு தான் பண்ண முடியும். அந்த ஒரு சில முக்கியமான ஒரு விஷயம் தான் யூட்டிலஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மண்புழு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டீத்தூள் மாதிரி இருக்கும். அங்கே வெளியிலேருந்து வரும்போது ரொம்ப ஸ்மெல்லாக அழுகின தன்மையோடு இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு, வீட்டிலேருந்து வர பழ வேஸ்ட்டு, இந்த மாதிரி வேஸ்ட்களை வச்சு நம்ம உருவாக்க முடியும். பட் இது நம்ம நுகர்ந்து பார்த்தா கூட தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன ஒரு துர்நாற்றம் கூட, ஒரு மண் வாசனை கூட இல்லை. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலை சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்துன்னு சொல்லுவாங்க, NPK வேல்யூ அது வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது வந்து எந்த ஒரு பயிர்களுக்கும் நம்ம கொடுக்குறப்போ அது சிறப்பாக நல்ல ஒரு முறையில் வளர்கிறதுக்கு உண்டான ஊக்க பயன்படுத்தக்கூடாது. மண்புழு உரங்கள், இயற்கை உரங்களை தான் நம்ம பயன்படுத்தணும். எப்படி வெளிநாட்டுல வந்து எங்களுக்கு வந்து ரசாயனம் கலந்த விவசாயம் செய்த பொருட்கள் வேணாம் அப்படின்றது சொல்றாங்களோ, நம்ம நாட்டிலையும் அதை தவிர்த்து நாமளும் வந்து இயற்கை முறை விவசாயத்தை நோக்கி பயணம் செய்யணும். இயற்கை முறை விவசாயத்துல நம்ம வளர வைக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளும் உணவுகளையும் நம்ம சாப்பிடணும் அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கலாம். நீங்க மட்டும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இன்னொரு உயிர் உரங்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ 3 வகையான உயிர் உரங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து திறந்த வழி படுகை முறை, அதாவது வர்ற மக்கும் குப்பைகளை வந்து சாணக்கரைசல் தெளிச்சு நீளமா விண்ட்ரோ மெத்தட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இரண்டாவது முறை தொட்டி முறை. வர்ற மக்கும் கழிவுகளை தொட்டியில போட்டு ஒரு 90 நாள்ல இருந்து 120 நாள் வரைக்கும் உரமா தயார் பண்ணலாம். மூணாவது மெத்தடு மண்புழு உரம். மண்புழு உரம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது. மண்புழு உரத்துல வந்து அதிகபட்சம் 45 நாள்ல இருந்து 60 நாள்ல உரம் நம்ம எடுக்க முடியும். உயிர் உரத்திலே வந்து உயிர் உரத்துக்கும் மண்புழு உரத்துக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து சத்துக்கள் அதிகம் மண்புழு உரத்துல. மண்புழு உரத்துல என்னென்ன NPK வேல்யூன்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஜாஸ்தி. ஸோ அதனால உயிர் உரத்தை போடுறதுக்கு பதில் மண்புழு உரம் தயார் பண்ணி போட்டோம்னா இது ஒரு நல்ல ஒரு இடுபடலாக இருக்கும். இது இயற்கை வழி வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சார், இந்த திடக்கழிவு வளமைப்பு பூங்கா சார், இந்த வளமைப்பு பூங்கா மொத்தத்தில் 10 ஏக்கர் கொண்ட ஒரு நிலப்பரப்பு சார். இப்போ இந்த காமிக்கிறாங்களே இந்த உரம் வந்து உயிர் உரம் சார். இது வந்து நாம் வந்து அங்கே போட்டிருக்க விண்ட்ரோஸ் வந்து 90 நாள் கழித்து இங்கே எடுத்துகிட்டு வரோம் சார். இங்கே எடுத்துகிட்டு வந்த பிறகு இது மாதிரி இந்த தொட்டியில் வந்து இது உரமாக வந்து 120 நாளில் உரமாகிடுது சார். இது வெறும் உயிர் உரம். இது இந்த உரத்தை வந்து நம்ம இங்கே இருக்கிற இந்த செடிங்க மொத்தம் எல்லா செடிங்களுக்குமே இதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கிச்சன் கார்டன் இருக்குது. அந்த கிச்சன் கார்டனில் வாழை, தென்னை மரம், அந்த கடைசியில் இருக்கிறது எல்லாமே தென்னை மரம் தான். வாழை போட்டிருக்கோம், கத்திரி, வெண்டைக்காய், இன்னும் நமக்கு கிச்சனுக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அத்தனை விதைகளுமே நம்ம வந்து பின்னாடி பயிர் செய்திருக்கோம். இதுக்கு இடையில் வந்து பூக்கள் நிறைய செடிகள்லாம் அங்கே வச்சுருக்கோம். அதுக்கு இந்த உரத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கொத்தவரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாமே 5 கிலோ 10 கிலோ அப்படின்ற பூசணிக்காய் இதெல்லாம் வந்து நாம் பறித்து நம்ம வந்து இங்கே இருக்க இங்கே ஒர்க் பண்ணுற ஆளுங்களே வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பண பற்றாக்குறைகள் இருந்தால் கூட இங்கே இருக்கிற அந்த உரங்களை விற்று அதுலேருந்து வர அந்த பணத்தையும் வந்து அவங்களுடைய செலவுக்காக நம்ம கொடுக்குறோம். அதனால் இந்த உயிர் உரம் வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்க அந்த செடிங்களுக்கு பயன்படுத்துறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியுடைய செயல் அலுவலர் திருமதி பிரேமா அவர்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து இதை ரொம்ப அழகாக செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்றது கேட்டீங்க. இன்னொரு விஷயம் அவங்கக்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் வந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தக்கூடிய நிறைய இடங்களில் போய் பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய இடங்களில் செயல்படுத்துறத நாங்கள் இங்கே தான் முதல் தடவையாக பார்க்குறோம். எப்படி உங்களுக்கு மட்டும் இது இங்கே சாத்தியமாச்சு? நிறைய இடங்களை நாங்கள் வந்து பார்த்துட்டு வரும்பொழுது எங்களுடைய பேரூராட்சிக்கு சொந்தமான இடம் இங்கே இருக்குது அப்படின்னாங்க. இது ஏற்கனவே வந்து வேற ஒருத்தர் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது அப்போ இருந்த செயலாளர்கள் இது நம்மளுடைய பேரூராட்சிக்கு உட்பட்ட இடம்னு சொல்லிட்டு கண்டறிந்து இதை வந்து உடனடியாக இதை நம்மளுடைய
பராமரிப்பில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த இடத்தை உடனடியாக அளந்து நம்மளுடைய ரோடு ரிஜிஸ்டர் பிரகாரம் இந்த சர்வே நம்பர் எந்த அளவில் நம்மளுக்கு நம்மளுடைய பேரூராட்சி எல்லைக்கு பரப்பளவு கொண்ட அளவுகள் இருக்கிறது என்று சர்வேர் வைத்து அளந்து இது முதலில் பேரூராட்சியிடமாக இதை வந்து அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு இவ்வளோ பெரிய இடத்தை நாம் வந்து ஏன் நம்மளுடைய பேரூராட்சி பகுதியில் உள்ள குப்பைகளை வந்து தரம் பிரித்து இந்த இடத்துல நம்ம செயல்படுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வந்து அப்பொழுது அந்த சம்பத் செயலலூரர் அவர்கள் இது மிகவும் முயற்சி செய்து இந்த இடத்தில் வந்து அந்த குப்பைகளை பிரிப்பதற்காக இந்த இடத்தை வந்து ஒதுக்கிட்டார்கள். இந்த இடத்தில் வந்து நமக்கு தேவையான அளவு பண வசதி இல்லாததினால் நமது அரசு மூலமாக இந்த ப்ரொப்போசல் வைத்து அவர்களிடம் நாங்கள் கேட்டபோது இந்த இடத்தில் வந்து தற்போது 10,000 வீடுகள் உள்ளது. இந்த 10,000 வீடுகளில் மக்கு மற்றும் மக்காத குப்பைகளை ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற ஒரு நிறுவனம் செய்து வருகிறார்கள். இது நமக்கு போதிய இடவசதி இல்லாததினால் இந்த குப்பைகளை பிரிப்பதற்கு இடவசதி இல்லாததினால் இந்த இடத்தை நாம் வந்து தேர்வு செய்யலாம் என்று ப்ரொப்போசல் நம்முடைய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவ்வாறு அனுப்பி வைக்கப்படும் பொழுது அதற்குரிய தொகையை வந்து பேரூராட்சி மூலமாக செயல்படுத்த முடியாத ஒரு காரணத்தால் அந்த அரசு தொகையும் வந்து நிதி தொகையாக ஒரு டுஃபிகோ நிறுவனத்தின் மூலமாக கோரப்பட்டது. அப்பொழுது அவர்கள் 4.44 லட்சம் கோடி நமக்கு வந்து நிதி ஒதுக்கி தந்தார்கள். அதன் மூலமாக இந்த 4 கோடி ரூபாயில் இந்த கட்டடங்கள் மற்றும் இந்த தொட்டி மற்றும் இந்த காம்பவுண்டு வால்வு இது எல்லாமே அந்த 4 கோடி ரூபாயில் நம்மளுடைய பேரூராட்சி மூலமாக கட்டப்பட்டது. அந்த அவ்வாறு கட்டப்பட்டு நம்மளுடைய இந்த 10,000 வீடுகள் 15 வார்டில் உள்ள அந்த 10,000 வீடுகள் பிரிக்கப்படும் குப்பைகள் இங்கு கொண்டு வரப்பட்டு இங்கு தரம் பிரித்து ஒவ்வொரு விண்ட்ரோஸ் மக்கிற குப்பைகள் தரம் பிரித்து தர வந்து உரங்களை வந்து தயார் நிலையில் செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஸ்ரீபெரும்புதூருடைய மற்றும் ஒரு சிறப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 464 வீட்டில் தனிநபர் கழிப்பிடங்கள் நீங்கள் செயல்படுத்திருக்கீங்க. அதை திறந்த வெளியில் மலம் கழிப்பதை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பிரதம மந்திரியோடைய கனவு. அது ஸ்ரீபெரும்புதூரில் வந்து முழுமையாக வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது பெருமைக்குரிய ஒரு விஷயம். இன்னொன்று 287 பசுமை வீடுகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் மக்களுக்கு வந்து நேரடியாக காட்டணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நம்ம நேரடியாக போய் பார்க்கலாமா? அது நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அனைவருக்கும் வீடு திட்டம், அது மட்டும் இல்லாமல் தனிநபர் கழிப்பிடம் இந்த ஊரில் செயல்பட்டுருக்கு. முற்றிலுமாக திறந்த வெளியில் மலம் கழிப்பது தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தேன். நம்ம செயல் அலுவலர் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் செயல்பட்டு வர்றதை நேரடியாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பசுமை வீடு திட்டத்தில் திரு சுந்தரராஜ் என்பவர் பயனடைஞ்சிருக்காரு. இது பசுமை வீடு திட்டத்தின் கீழ் இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குடிசை இல்லாத ஒரு நாடாக நம்ம நாடு மாற வேண்டும் அப்படின்றது தான் நம்ம பிரதம மந்திரியோட எண்ணம். அது வந்து இந்த வீடு மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து உறுதியாயிருக்கும். நிறைய பேருக்கு இருந்த கேள்வி வந்து இதுக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருக்கும். அதில் பயனடைஞ்ச பயனாளி நம்ம கிட்ட இருக்காங்க, வாங்கம்மா. என்னுடைய நேம் வந்து ரோசி பிரியா. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் குடிசை வீட்டு தான் இருந்தோம். அப்போ வந்து அனைவருக்கும் பசுமை வீடு திட்டம்ன்ட்டு அரசு வந்து அறிவிச்சாங்க. அந்த வீட்டில் வந்து நாங்கள் லோன் வாங்கி ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம். அது இல்லாமல் லோனு பாத்ரூமு இதில் வர பசுமை இது மழை நீர் சேகரிப்பு வந்து வச்சுருக்காங்க. இதனால் வந்து நிறைய யூஸாக இருக்குது. அதனால் அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப எங்கள் குடும்ப சார்பாக நாங்கள் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது அவங்க மட்டுமே நன்றி தெரிவிக்கிறது இல்லை, எல்லோருமே நன்றி தெரிவிப்போம். இவங்க பயனடைஞ்ச மாதிரி எல்லாருமே பயனடைஞ்சு எதிர்காலத்தில் நம்ம நாட்டில் வந்து குடிசை இல்லாத ஒரு நாடாக நம்ம நாடு மாற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஸ்ரீபெரும்புதூர் உட்கோட்டம் ஸ்ரீபெரும்புதூர் உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். அதாவது ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த ஊரில் வந்து ரொம்ப அழகாக செயல்படுத்திட்டு வர்றதை நாங்கள் பார்த்தோம். நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. சொன்னாங்க நீங்களும் வந்து இதுக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்தியாவோட தூய்மை திட்டம் அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மழை காலத்தில் வந்து மக்கள் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரியான வேஸ்ட்டு பொருட்கள் எல்லாத்தையும் போடுறதுனால சாக்கடை அந்த சாக்கடை பாதாள திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் இருக்க அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அப்புறம் சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது திடக்கழிவுகள், அந்த திடக்கழிவுகள் எல்லாம் வந்து சாக்கடையை வந்து ஆக்கிரமிச்சிக்கிறது. ஸோ சாக்கடை வந்து ஆக்கிரமிச்சிக்கிறதுனால நிறையா
பெருவெள்ளம் இல்லை வேறு ஏதாச்சும் புயல் அந்த மாதிரி டயத்தில் வந்து நமக்கு அந்த மழை தண்ணீர் வந்து அது வடிகால் மூலமாக போகிறதுக்கு வந்து இடம் இல்லாமல் இருக்குது. ஸோ இடம் இல்லாதனால அந்த தண்ணி எல்லாம் வந்து மேலே ரோட்டுக்கு வந்துட்டு நம்ம குடியிருப்பு பகுதிகளை எல்லாத்தையும் வந்து சூழ்ந்துருது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம மக்களுக்கு உதவுறப்போ வந்து போலீஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி திடக்கழிவுகள் மற்றபடி பிளாஸ்டிக் எல்லாத்தையும் வந்து பிரித்து கரெக்டாக நம்ம பேரூராட்சியோட வாகனங்கள் வரும்போது அதில் கரெக்டாக நம்ம பிரிச்செடுத்து கொட்டிட்டோம்னா நமக்கு மழைக்காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வந்து சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் உட்கோட்டத்துக்கு உட்பட்ட காவல் நிலையங்கள் மற்றும் காவலர் குடியிருப்புகள் எல்லாத்துலேயும் நம்ம தனியாக குப்பை போடுறதுக்கான தனியான பெட்டிகள் எல்லாம் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் அப்புறம் மற்ற வேகமாக டீக்ரேடபிள் ஆகாத பொருட்கள்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து டீக்ரேட் ஆகுமோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தனியாக வந்து நம்ம செப்பரேட் பண்ணி போட சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம ஸ்டேஷன்லையும் தூய்மை இந்தியா திட்டத்தை வந்து செயல்படுத்தி வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஸ்டேஷன் மற்றும் அதை சுற்றுப்புறங்களை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிற சொல்லி காவலர்களுக்கு வந்து அறிவுரை கொடுத்துருக்கோம். காவலர்கள் அதை செயல்படுத்திக்கிட்டு வராங்க. ஸோ மக்களும் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்மளோட வாழ்நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளோட குழந்தைகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு சுற்றுச்சூழல் வந்து கிடைக்கும். இதெல்லாம் மக்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஸ்ரீபெரும்புதூர் உட்கோட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் மூலமாக காவல் கண்காணிப்பாளர் அண்டு காஞ்சிபுரம் காவல் மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, டெங்குவால் மக்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க? எங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் பேரூராட்சியின் மூலமாக செயல் அலுவலரின் உத்தரவின் பேரில் 20 பேர் கொண்ட குழுவை நியமனம் பண்ணியிருக்காங்க. டெங்கு விழிப்புணர்வுக்கு அதுக்கு வந்து 5 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் 5 குழுக்களாக பிரிஞ்சு நாங்கள் செயல்பட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் உள் போகும்போது அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட தண்ணிங்களை, தண்ணி தான் மெயின், அதுவும் வீட்டில் இருக்கிற நல்ல தண்ணி தான் சுத்தமாக வச்சுருக்கணும்னு சொல்கிறோம் நாங்கள். அங்கே தண்ணிங்கள்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து திறந்தே வச்சுருப்பாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து தண்ணிங்கள்லாம் வெள்ளை துணி போட்டு மூடி வச்சு நாங்களே அதை கட்டி வச்சுட்டு வருவோம். அவங்க நாங்கள் ஒரு தடவை சொல்லும் போது அவங்க அதை கேட்கலனா நாங்கள் அடுத்த தடவை போகும்போது அப்படியே இருந்ததுன்னா இதை நாங்களே அதை செஞ்சு வச்சுட்டு வருவோம். அதே மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற ஆட்டுக்கல், தேங்காய் சிரட்டைங்கெல்லாம் அப்படி அப்படியே தேவையில்லாமல் அப்படியே உடச்சி அப்படியே வச்சுருப்பாங்க. நாங்கள் அதை ஒரு தடவை சொல்லுவோம், மறு தடவை அவங்க செய்யலைனா அதை நாங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு வருவோம். தண்ணியில் புழு பூச்சிங்க டெங்கு புழு இருந்ததுன்னா மருந்து விட்டுட்டு வருவோம். சுத்தமாக இருக்கணுன்றதை நாங்கள் சொல்லிட்டு வருவோம் நாங்கள் எல்லார் வீட்டுக்கும். அதுதான் இந்த தூய்மை இந்தியா திட்டம் இந்த அளவுக்கு செயல்படுதுன்னா அதுக்கு வந்து ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்றது பசுமை நண்பர்கள் தான். ஏன்னா பசுமை நண்பர்களால் தான் இந்த திட்டம் வந்து ரொம்ப அழகாக செயல்படுது, வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குப்பைகளை நம்ம தரம் பிரித்து கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்றது அவங்க தான். இப்போ அவர்கிட்ட கேட்கலாம், எத்தனை வருஷமாக நீங்கள் பசுமை நண்பர்களாக வேலை செய்கிறீங்க? நான் 4 இயர்ஸ். 4 வருஷமாக இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த வேலை செய்யறது? உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அல்லது ரொம்ப என்ன சொல்றது சுலபமா இருக்கா, எப்படி இருக்கு? சுலபமா இருக்கு. எப்போ இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் சுலபமா இருக்கா இல்ல அதுக்கு முன்னாடி சுலபமா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்து தெரிஞ்சது, இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இப்போ குப்பைகள் எல்லாம் தரம் பிரிச்சு வாங்குறீங்கல்ல, எப்படி உங்களுக்கு தெரியுதா என்ன மாதிரி தரம் பிரிச்சு வாங்கணும்ன்றதெல்லாம் தெரியுதா? தெரியும் சார். சரி, இப்போ இந்த ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில வந்து எத்தனை இடங்கள்ல நீங்க குப்பைகள் கலெக்ட் பண்ணுவீங்க? நீங்க எத்தனை தெருவுல பாக்குறீங்க? இந்த 2வது வார்டு ஃபுல்லாக பார்க்குறோம். 2வது வார்டு ஃபுல்லாக பார்க்குறீங்க. சரி, எப்படி மக்களுக்கு தெரியுதா குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்கணுன்றது? இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுதா? தெரியும் சார். நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா இல்லை அவங்களுக்கே தெரியும்? நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தோம், அது பற்றி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறாங்க, கரெக்டாக தரம் பிரித்து கொடுக்குறாங்க? கொடுத்துறாங்க சார். சரி, இதுதான். ஏன்னா இந்த திட்டத்தோட வெற்றியே வந்து நமக்கும் தெரியணும், நம்ம வாங்குறவங்க அவங்களுக்கும் தெரியணும், அப்போதான் வந்து இது கரெக்டாக வந்து வெற்றி பெறும். அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியுது, அவங்களும் அதை வந்து ரொம்ப ஆரம்பத்தில் வந்து கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து எங்களுக்கு சுலபமாக இருக்குது அப்படின்றாங்க. கண்டிப்பாக பசுமை நண்பர்களுக்கு நம்ம ஒத்துழைச்சா இந்த தூய்மை இந்தியா திட்டம் கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டமாக அமையும் அப்படின்றதுல ஐயம் இல்லை. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சிக்கு இந்த வாரம் நம்ம வந்திருந்தோம். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த ஊரில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்பட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். பிரமிப்பூட்டும் நிறைய விஷயங்களை நாம் பார்த்தோம். 464 வீட்டில் வந்து தனிநபர் கழிப்பிடங்கள், இந்த ஊரில் முற்றிலும் திறந்த வெளியில் மலம் கழிப்பது ஒழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பசுமை வீடுகள்,
நம்ம பார்த்தோம். முக்கியமாக மழைநீர் சேகரிப்பு திட்டம் மூலமாக இந்த ஊரில் நிலத்தடி நீரை எந்த அளவுக்கு வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். மக்கும் குப்பை மக்காத குப்பையை வைத்து உரம் தயாரித்து இந்த வளமீட்பு பூங்காவையும் இந்த ஊரையும் எப்படி பசுமையாக வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைய ஒரு நாள் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்குமே வந்து பிரமிப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு உதாரணமாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொருவரும் நினைத்தால் ஒவ்வொரு பகுதியும் இந்த மாதிரி தூய்மையாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பசுமையாக வைத்திருக்க முடியும் அப்படின்றதுல ஐயம் இல்லை. கண்டிப்பாக நம்ம பாரத பிரதமருடைய தூய்மை இந்தியா திட்டம் நாடு முழுக்க செயல்பட்டால் கண்டிப்பாக இந்தியா எதிர்கால இந்தியா வல்லரசாகவும் வளமையாகவும் இருக்கும்ன்றதுல ஐயம் இல்லை.